நம்ம அருளாளர்களுடைய வரலாறுலாம் பார்க்குறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வரலாறை பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் தொண்டையில் புற்றுநோய் வந்துட்டு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவரை தேடி வந்தாங்க. அவருக்கு புற்றுநோய் வந்த உடனேமே சுவாமி அவதாரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அவங்களுக்கு எப்படி புற்றுநோய் வர முடியும், அதனால் நம்ம இது உண்மையான இதாக இருக்காதுன்னு கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. அவர் காளிகிட்ட போய் கேட்குறாரு, அம்மா நான் வந்து என்னை எல்லாரும் அவதாரம் நினச்சி வணங்குறாங்க, இப்போ அவதாரம் நினச்சி வணங்குற என்னை வந்து இத்தனை பேரும் அப்படி வணங்கிட்டாங்கன்னா இத்தனை பேரும் பிறவி இல்லாமல் போயிடுவாங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை குழந்தை, இந்த வருங்காலத்தில் உனக்கு தொண்டையில் ஒரு புற்றுநோய் வரும், அது வந்த உடனே உன் மேலே யார் உண்மையான பக்தியும் தொண்டும் வச்சுருக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அவன் பக்கத்தில் நிற்பாங்க, மீதி எல்லா பேரும் உன்னை விட்டு கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பரமஹம்சருக்கு அந்த காலகட்டம் வந்தது, எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. என்னுடைய குருதேவருக்கு வந்தது புற்றுநோய் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த புற்றுநோய் என் அவர் அண்டுனா அது அந்த நாளையில் வந்து இந்த காலரான ஒரு நோய் அந்த வடநாட்டில் ரொம்ப எல்லா நாட்டிலுமே தான் த்ரோட் இந்தியா வந்து காலரா நோய் வந்து அது எராடிகேட் பண்ணாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எராடிகேட் பண்ணாங்க காலராவை வந்து தடை அந்த நோயை தடுத்து நிறுத்த முடியாமல் ஒரு தெருவில்னா நம்ம ஊர்லேயே நாங்கள்லாம் சின்ன வயசில் இந்த பாவு ஆத்திர தெரு அந்த நம்ம நம்ம வீட்டுக்கு இப்போ ரெண்டு மூணு தெரு தள்ளி இருக்கு, அந்த தெருவில் இன்னைக்கு பார்த்தா 15 பேர் இறந்துட்டாங்கம்பாங்க, நாளைக்கு பார்த்தா அதுக்கடுத்த தெருவில் 20 பேர் இறந்துருப்பாங்க. அது ஒரு தொற்று, அது பிடிச்சவங்களாம் இறந்து போயிடுவாங்க. அப்படி கல்கத்தாவிலையும் அந்த தொற்று நிறைய இருந்துச்சு காலராங்க கூடியது. அப்போ இந்த மாதிரி புற்றுநோய் வந்த உடனே இது மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு போனாலே நம்ம செத்துருவோமோ அப்படிங்கக்கூடிய ஐயப்பாடு நிறைய பேர் போகவும் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாப்பிட முடியாமல் உணவு கொடுக்கும்போது தொண்டையில் ஏற்பட்ட புற்று காரணமாக அவருக்கு உணவை விழுங்க முடியலை. அவர் உள்ள உணவை செலுத்தும் போது உணவை அப்படி வாந்தி பண்ணுறார், வாந்தி பண்ணத உணவை கையில் வாங்கி விவேகானந்தர் குடித்தாராம், என்னுடைய குருதேவருக்கு வந்தது நீங்கள் நினைக்காத மாதிரி ஒரு தொற்று இல்லை, எல்லாருடைய வினைப்பயனையும் ஏற்று அவர் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதை நீங்கள் இப்படியெல்லாம் நினைக்கிங்களேன்னு அவர் சொல்லாமல் சொல்லி அவர் ஒன்றும் என்னுடைய குருநாதர் அப்படி இப்படின்னலாம் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணலை, ஆனால் நடைமுறையில் வாழ்ந்து காட்டினார். அந்த குருநாதர் கக்கனதை எடுத்து அப்படியே குடிச்சு காமிச்சார் எல்லாருக்கும், அவருக்கு வந்தது தொற்று அல்ல, அவர் வந்து எல்லா தொண்டர்களுடைய வினையும் வாங்கி அனுபவித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. இப்படி என்னாலும் இன்பம் அவர்களுக்கு வந்து ஒரு நாள் கூட துன்பமே வந்ததில்லை, புற்றுநோய் வந்ததுதான் அது இந்த சரீரம் அனுபவிக்கக்கூடிய வினைப்பதிவு அதை அனுபவிச்சுட்டு போட்டு அப்படின்னு இருந்தாங்க. இன்னும் சில அருளாளர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கையழுகி காலழுகி அப்படியே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்துக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் போனால் அந்த புழு அந்த அவங்க கைகாலெல்லாம் புழு அரிக்குமா, அந்த புழு கீழே விழுந்துருச்சுன்னா உனக்கு உணவு இந்த சரீரம்னு இறைவன் படைச்சிருக்கிறான், இந்த ஊன் கூட உனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா நீ இறந்துருவிய, நீ எடுத்து சாப்பிட்டு போனால் அந்த கீழே விழுந்த புழு எடுத்து கூட அந்த புண்ணில் விட்டுக்குவாங்களாம், அப்படிலாம் வாழ்ந்துருக்குறாங்க. ஆனால் அவங்க சலனப்பட்டதில்லை, எனக்கு இது மாதிரி வந்துருச்சேன்னு வருத்தப்பட்டதில்லை. இதுவும் கடந்து போகும், நாம் வந்து அருள் அனுபவத்தில் மனது நிலைச்சு நிற்கும் போது இந்த புறவுலக சிந்தனையோ இந்த உடம்பினுடைய பெரிய தாக்கமோ நம்மளை வந்து பாதிக்காதுங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பக்குவ நிலையை அவர்கள் பெற்றிருந்தாங்க.